ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்களா? ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரீடிங் ப்ராசஸுக்கு என்னெல்லாம் வேணும், அதோட பேசிக் என்ன, எப்படி வாட்டர் கண்டிஷன் பண்ணுது, என்னெல்லாம் அதில் ஆட் பண்ணுன்ட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? அது இப்போ ரீசெண்டாக நான் பண்ண ஒரு மல்டி கேலக்ஸியோட ப்ரீடிங் வீடியோ தான் இது. ஸோ நான் எப்போவுமே ஒரு பெரிய கேனில் ஆல்மண்ட் லீவ்ஸ் அண்டு பனானா லீவ்ஸை ட்ரை ஆனதை போட்டு கொஞ்சம் ஒரு 5 to 6 days நான் ப்ரீடிங் பொருள் சேர்த்து போடுவோம்ல, அதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த வாட்டரை அப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம ப்ரீடிங் கண்டெய்னரில் எடுத்துகிட்டு ஒரு நாள் அதை அப்படியே வச்சுட்டு நமக்கு டைரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். மீன்ஸ் அடுத்து சின்னதாக ஃபீமேல் பார்க்குற மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம ப்ரீடிங்க்கு வந்து இறக்கி விட்டலாம். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப நேரம் வைக்கும் போது என்னாகுன்னா மேலும் ஃபீமேலும் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அது கொஞ்சம் மேல் கொஞ்சம் லாங் ப்ராசஸில் வந்து நமக்கு இருக்கிறனால ஃபீமேல் நம்ம எடுத்துருவோம், மேல் வந்து லாங் ப்ராசஸ் இருக்கனால நான் ஒரு 15 to 30 minutes தான் இதே மாதிரி பார்க்குற மாதிரி வைப்பேன். ஸோ இப்போ நம்ம ஃபீமேலை ரிலீஸ் பண்ணியாச்சு. ஃபீமேலை ரிலீஸ் பண்ண உடனே மேல் வந்து ரொம்ப அதை பார்த்துட்டு ஃப்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸோ ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகிறோன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இது கூட வந்து கூடவே இன்னொரு மல்டி கேலக்ஸி அப்புறம் ரெண்டு எல்லோ கொய் கேலக்ஸியும் ப்ரீடிங்க்கு வச்சுருந்தேன். அதில் ஒரு மல்டி கேலக்ஸி ப்ரீடிங் ஆகலை, ரெண்டு எல்லோ கொய்யை வந்து ப்ரீடிங் ஆச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் அது அப்புறம் நல்லா வந்து ஃப்ளேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பபுள்னஸ் கட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் இது பார்த்துட்டு சரி நீ ஃபீட் பண்ணிவிட்டு ஃபீமேலை ரிலீஸ் பண்ணிடலான்ட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுதான் அந்த செகண்ட் மல்டி கேலக்ஸி பேர். பட் இதுதான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இது எனக்கு ப்ரீட் ஆகலை. ரீசன் என்னன்னு தெரில, அது எக்லோட் ஆகலான்னு தெரில ஃபீமேலு. பட் மேல் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதை இன்னொருக்க கண்டிஷன் பண்ணிட்டு மறுபடி ப்ரீட் பண்ணிட வேண்டியதான். ஸோ மெயினாக நீங்கள் வந்து ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ஒரு 2 weeks அட்லீஸ்ட் 2 weeks நல்ல கண்டிஷன் பண்ணுங்கள். லைஃப் ஃபீடு, மெயினாக லைஃப் ஃபீடில் நம்மளோட மஸ்கிட்டோ லார்வா இல்லைனா வந்து மொயினா இல்லை டாஃப்னியா இதை கொடுத்து நல்லா ஃபீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக ப்ரீட் ஆகும். இது ஏற்கனவே எனக்கு எக்லே பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுக்க முடியல, பட் எனக்கு இந்த ஒரே ஒரு கிளிப் மட்டும் தான் கிடச்சிது கிளிக் ஆகிறதுக்கு. ஸோ இப்படி தான் பெண்ட் ஆனப்புறம் ஃபீமேல் கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸில் இருக்கும், எக்கு எல்லாம் வெளியில் வரதை பார்க்கலாம். அது மெயில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு மேலே போய் பபுள்னஸில் வைக்கும். அதான் நார்மல் ப்ராசஸ். அண்ட் வந்து ஒரு நீ ஹேட்ச் ஆகி ஃப்ரீஸ் மாறுற வரைக்கும் மெயில் இருக்கும், நம்ம ஃபீமேலை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இந்த மெயில் வந்து பபுள் நெஸ்ட்டே ரொம்ப கட்டலை, ஆனால் வந்து அந்த எக்லே பண்ணுறத அந்த எக்கு வைக்கிறதுக்கு மட்டும் பபுள் நெஸ்ட் இருந்துச்சு. பட் அப்புறம் வந்து நல்லாவே பபுள் நெஸ்ட்டு கட்டி நல்லபடியாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.